வீடியோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அந்த கண்டினியூஷனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுரதாவை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதற்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பாரதியார் பற்றி பார்த்தோம், பாரதி தாசன் பற்றி பார்த்தோம், நெக்ஸ்ட்டு நாமக்கல் கவிஞர் பார்த்துருக்குறோம், கவிமணி தேசிக விநாயகம் பற்றி பார்த்தோம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தோன்னா முடியரசன் பார்த்தோம், வாணிதாசன் பார்த்தோம், அதுக்கு அடுத்ததா சுரதாவை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கண்ணதாசன், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் செய்யவங்களை பற்றியெல்லாம் நம்ம பார்ப்போம். இது ஃபுல்லாகவும் வந்து தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் இதை பற்றின தகவல் தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலாம் பார்க்கல அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கீ டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க்கு நான் கொடுத்துருக்குறேன், அங்கே போய் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. சரி வாங்க சுரதாவை பற்றின தகவல் இன்றைக்கி நம்ம பார்ப்போம். இவருடைய வாழ்க்கை குறிப்பு பற்றி சொல்லியிருக்கிறாங்க, ஃபஸ்ட் அந்த வாழ்க்கை குறிப்பு பார்த்துருவோம். இவருடைய இயற்பெயர் வந்து ராஜகோபாலன், இவருடைய இயற்பெயர் ராஜகோபாலன். ஊர் எந்த ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழையனூர். இந்த பழையனூர் எந்த மாவட்டத்தில் இருக்கிறது அப்படின்னு கேட்டால் தஞ்சை மாவட்டத்தில் உள்ளது. இவங்களுடைய அப்பா அம்மா பேர், அப்பா பேர் வந்து திருவேங்கடம், அம்மா பேர் சண்பகம் அம்மையார் அப்படின்றாங்க. பிறந்தது வந்து பார்த்திங்கன்னா 23/11/1921 பிறந்திருக்கிறாங்க, சரிங்களா. உடன் பிறந்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேதவல்லி அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அக்கா இருக்கிறாங்களாம், மனைவி வந்து சுலோச்சனா, சரிங்களா, சுலோச்சனா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மகன், இவருக்கு வந்து ஒரு மகன், அதாவது கவிஞர் கல்லாடன், சரிங்களா. கேட்கலாம், அதாவது சுரதாவினுடைய மகன் பெயர் யார் அப்படின்னா கவிஞர் கல்லாடன், ஏன்னா அவரும் ஒரு கவிஞராக இருக்கிறதுனால. இலக்கணம் கற்றது வந்து சீர்காழி அருணாச்சல தேசிகர்கிட்ட சுரதா வந்து இலக்கணத்தை வந்து கற்றிருக்கிறார். யாருக்குன்னா சீர்காழி அருணாச்சல தேசிகர். இதுதான் வந்து இவருடைய வாழ்க்கை குறிப்பு. அடுத்து வந்து சிறப்பு பெயர்கள் பற்றி பார்க்க போகிறோம். ஊமை கவிஞர், நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் சுரதானவே ஊமை கவிஞர், ரொம்ப சிக்கனம் அப்படின்னு சொல்லியெல்லாம் பார்த்துருப்போம், சரிங்களா, ஊமை கவிஞர். ஸோ ஊமை கவிஞர் அப்படின்னு சொல்லி யாரை சொன்னது அப்படின்னா ஜகசிற்பியன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நபர் தான் வந்து சுரதாவை ஊமை கவிஞர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. கவிஞர் திலகம் அப்படின்னு சொல்லி சேலம் கவிஞர் மன்றம் அவருக்கு அந்த சிறப்பு பெயர் சூட்டியிருக்கிறாங்க. தன்மான கவிஞர் அப்படின்னு சொல்லி மூவேந்தர் முத்தமிழ் மன்றம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த சிறப்பு பெயர் சூட்டியிருக்கிறாங்க. கலைமாமணி வந்து தமிழக ஏலிசை நாடக மன்றம் கொடுத்துருக்குது. கவி மன்னர் அப்படின்னு சொல்லி கலைஞர் கருணாநிதி அவர்கள் குறிப்பிட்டுறாங்க. கவி மன்னர் அப்படின்னு சொல்லி சுரதாவை குறிப்பிட்டவர் கலைஞர் கருணாநிதி. ஓமை கவிஞர் அப்படின்னா ஜெகசிற்பியன், கவிஞர் திலகம் என்றால் சேலம் கவிஞர் மன்றம் கொடுத்துருக்கிறாங்க, தன்மான கவிஞர் அப்படின்னு சொன்னது மூவேந்தர் முத்தமிழ் மன்றம், கலைமாமணி அப்படின்னு சொல்லி தமிழக ஏலிசை நாடக மன்றம் கொடுத்துருக்குது, கவி மன்னர் அப்படின்னு சொல்கிறது கலைஞர் கருணாநிதி. இதுதான் வந்து சிறப்பு பெயர்கள். இவருடைய படைப்புகள் பற்றி பார்க்க போகிறோம். இவருடைய படைப்புகள் ரொம்ப அதிகம், சரிங்களா. ஸோ வாங்க பார்ப்போம். அதாவது நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன், நம்மளை புக் நம்மளுடைய புக்கில் என்ன இருக்குதோ அதுக்கு அதிக இம்பார்ட்டண்ட்டு கொடுங்க, மற்றதெல்லாம் சும்மா பேசிக்காக தெரிஞ்சால் போதும். ஏன்னா புக்கில் இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். க்வெஸ்சன் வந்து புக்கில் இருந்தால் கேட்பாங்க. ஆகையினால் தேன்மழை முக்கியமானது, சரிங்களா. தமிழக வளர்ச்சித்துறையுடைய பரிசு பெற்ற நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். சுரதாவது தேன்மழை. கவிதை தொகுதி தமிழக வளர்ச்சி கழக பரிசு எப்போ? என் 1969. ஸோ 1969. நெக்ஸ்ட் வந்து அமுதும் தேனும் 1983 கொடுத்துருக்குறாங்க. உதட்டில் உதடு, எச்சில் இரவு, எப்பொழுதும் இருப்பவர்கள், கலைஞாயிறை பற்றி ஓமை கவிஞர், சாவின் முத்தம், அதாவது முதல் நூல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சிக்கனம் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், சிக்கனம் கேள்விப்பட்டிருப்போம். சிற்பியின் நிழல், சிறந்த சொற்பொழிவுகள், சுரதாவின் கவிதைகள், அதாவது கையகப்பட பதிவு அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் வந்து சுவரும் சுண்ணாம்பும், தமிழ் சொல்லாக்கம், துறைமுகம் பாடல் தொகுப்புன்றாங்க, தொடாத வாலியம், நெஞ்சில் நிறுத்துங்கள், நெய்தல் நீர், பட்டத்தரசி, பாரதிதாசன் பரம்பரை, பாவேந்தரின் காலமேகம், புகழ் மாலை, மங்கையக்கரசி, முன்னும் பின்னும், வார்த்தை வாசல், வினாக்களும், சுரதாவின் விடைகளும், வெட்ட வெளிச்சம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவருடைய சுரதாவுடைய படைப்புகள். இதில் நாம் புக்கில் இருக்கிறது எது எதுன்னு பார்த்தீங்கன்னா தேன்மழை இருக்குது, தமிழக வளர்ச்சி துறை கவரிசை பெற்ற நூல் சுரதாவது எது அப்படின்னு சொல்லி தேன்மழை, 1969. நெக்ஸ்ட் அமுதும் தேனும் இருக்குது, சிக்கனம் பார்த்துருக்குறோம்.
அதுவாடு அப்படியே வந்தனா சுவரம் சொன்னமும் பார்த்துருக்குறோம், சுரதாவின் கவிதைகள் பார்த்துருக்குறோம். சரிங்களா, நம்ம புக்கில் இருக்கிறத மட்டும் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து துறைமுகம் தெரியும். துறைமுகம் வந்து 11th 12th வருது. சரிங்களா, துறைமுகம் அங்கே வருது. அதற்கு அடுத்தால் போர் பட்டத்தரசி. சரிங்களா, இதையும் நம்ம பார்த்துருக்குறோம், கேட்டிருக்கிறோம். மங்கையக்கரசி இதுவும் கேட்டிருக்கிறோம். அதற்கு பின் வேறு எதுவுமே நம்ம புக்கில் கிடையாது. சரிங்களா, மற்றதெல்லாம் வந்து ஓரளவுக்கு பார்த்துக்குங்க. சரிங்களா, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஒன்று வேணாம். அதை தவிர்த்து வேறு என்னங்கிறது, உதட்டில் உதடு, எச்சில் இரவு, எப்பொழுதும் இருப்பவர்கள், கலைஞரைப்பட்டி ஊமைய கவிஞர், சாவின் முத்தம், சிற்பியின் நிழல், சிறந்த சொற்பொழிவுகள், சுரதாவின் கவிதைகள், இதுன்னு தெரியாதோ சோரம் சொன்னாமல் இதையும் நம்ம புக்கில் இருந்தான். தமிழ் சொல்லாக்கம், துறைமுகம் சொல்லிட்டேன், தொடாத வாலியம், நெஞ்சில் நிறுத்தங்கள், நெய்தல் நீர். ஸோ அதே மாதிரி பாரதாசன் பரம்பரை, பாவேந்தரின் காலமேகம், புகழ்மாலை, முன்னும் பின்னும், வார்த்தை வாசல், வினாக்களும், சுரதாவின் விடைகளும், வெட்ட வெளிச்சம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு மங்கையக்கரசி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம புக்கில் இருக்கிறது தான். சரிங்களா, அடுத்து போவோம். கட்டுரைகள், கட்டுரைகள் வந்து முன்னும் பின்னும். சரிங்களா, கட்டுரைகள் எப்படி இருக்குதான், முன்னும் பின்னும் கட்டுரை எழும்போது முன்னும் பின்னுமா எழுதி எழுதி வச்சுக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சு. இப்போ நெக்ஸ்ட் இவருடைய நடத்தி இதழ்கள், காவியம் என்னும் இதழ் வந்து இவர் நடத்திருக்கிறதா 11th 12th அங்கே வரும். சுரதாவை பற்றி அவங்க குளிர் குத்திருப்பாங்க. சரிங்களா, ஸோ காவியம் முதல் கவிதை இதழ், வார இதழ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இலக்கியம் வந்து மாத இதழ், ஊர்வலம் வந்து மாத இதழ், சுரதா அப்படின்றது மாத இதழ், விண்மீன் அப்படின்றது மாத இதழ் தான். காவியம் மட்டும்தான் வார இதழ், மற்ற எல்லாமே மாத இதழ். எது எது, காவியம், இலக்கியம், ஊர்வலம், சுரதா, விண்மீன், இதெல்லாம் வந்து இதழ்கள். அடுத்து வந்து குறிப்பு, பாரதிதாசனுக்கு தாசனாக விளங்கியதனால் சுப்பிரத்தின தாசன் என்பதை சுரதா என மாற்றிக்கொண்டார். இதுதான் ஒரு லாஜிக். அதாவது பாரதியார் மீது பற்று கொண்டதுனால பாரதிதாஸ், அதாவது பாரதிதாசன் வந்து தன்னுடைய பெயர் வந்து பாரதிதாசன் அப்படின்னு சொல்லி இருந்த நார்மலான பெயரை ஒன்றா மாற்றினார், பாரதிதாசன் சொல்லி மாற்றினாரா. அடுத்தது சுரதா, இவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ராஜகோபாலன் இல்லையா. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, பாரதியார் பாரதிதாசன் மீது கொண்ட பற்றின் காரணமாக, பாரதிதாசன் பாரதி, சுரதா வந்து சுப்பிரத்தின் தாசன் வந்து பாரதிதாசன். சரிங்களா, ஸோ அந்த காம்பினேஷன் புரிஞ்சுங்க என மாற்றிக்கொண்டா. நெக்ஸ்ட் சிறப்பு பெயர், 1970 இவருடைய சிறப்பு பற்றி பார்க்க போகிறோம். 1972 தமிழக அரசு கலைமாமணி விருது கொடுத்து இவரை வந்து சிறப்பித்திருக்கிறாங்க. எப்போ, 1972 கலைமாமணி விருது. தமிழ் அரசின் முதல் பாவேந்தர் நினைவு பரிசு பெற்றவர் இவர் தான், 1978. சரிங்களா, வா ராமசாமி அவர் என்ன பண்ணுறாரு, மற்றொரு பாரதி பிறந்து விட்டான். யார் இந்த வா ராமசாமி அப்படின்றத கீழே கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஏறுக்கு முன்னே சொல்லியிருக்கேன், நம்ம பார்த்து நம்மளுடைய பாடத்தை கவனிச்சிட்டு வரவங்களுக்கு தெரியும், வா வாரா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவர் வந்து வேறு இன்னொருத்தருக்கு ஒரு சிறப்பு பெயர் கொடுத்துருப்பார், அவர் யார் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். வா ராமசாமின்னா சொல்கிறார், மற்றொரு பாரதி பிறந்து விட்டான் அப்படின்றாங்க. 1982 சுரதாவின் கவிதை பணிகளை பாராட்டி குன்றக்குடி அடிகளார் தலைமையில் நடந்த விழாவில் கவியரசர் பட்டம் வழங்கப்பட்டது. ஓகேங்களா, இருக்கும்னே முடியரசனுக்கு கவியரசு அப்படின்னு சொல்லி பட்டம் யார் கொடுத்துருந்தது, இதே குன்றக்குடி அடிகளார் தான் கொடுத்தாரு. அதே மாதிரி சுரதாவுக்கும் கவியரசர் பட்டம் யார் கொடுத்தாலும் அதுவும் குன்றக்குடி அடிகளார் தான். எப்போ அப்படின்னு 1982. சரிங்களா, இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க, இதெல்லாம் முக்கியமானது. நெக்ஸ்ட் வந்து இவருடைய மேற்கோள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து நம்ம புக்கில் என்னென்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். மேற்கோள் பார்ப்போம், தண்ணீரின் ஏப்பம்தான் அலைகள். தண்ணீரினுடைய ஏப்பம்தான் அலைகள் சமல்ல, தடைநடையே அவர் எழுத்தில் இல்லை வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறாங்க. தடை நடையே எழுத்தில் இல்லை வாழை, தண்டுக்கோ தடுக்கின்ற கணுக்கள் உண்டு. நல்லா பாருங்கள், தடை நடையே அவர் எழுத்தில் இல்லை வாழை, தண்டுக்கோ தடுக்கின்ற கணுக்கள் உண்டு. படுக்க வைத்த வினாக்குறி போல் மீசை வைத்த பாண்டியர்கள், படுக்க வைத்த வினாக்குறி போல் மீசை வைத்த பாண்டியர்கள். அப்போ எப்படி வைப்பாங்க, வினாக்குறி இப்படி இருக்கும், அதை படுக்க வச்சா எப்படி வரும், இப்படி வரும். சரிங்களா, இப்படி இருக்குன்னு நினைக்கிறேன், கரெக்டாக இது சரியாக வரல, அதாவது ஜி தான். சரிங்களா, படுக்க வைத்த வினாக்குறி, வினாக்குறி இப்படி போடுவோமா நம்ம. ஸோ அது வந்து ரெண்டு பக்கம் படுக்க வச்சுக்கிறாங்களா, ஓகே. மீசை வைத்த பாண்டியர்கள், வரலாற்று பேராழிகள், ஆதிமந்தி,
எதுகை வரப்போல் அடுத்து வந்தால் அத்தி என்பானோ மோனையை போல் முன்னே வந்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா, இதெல்லாம் மேற்கோள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காடு, நம்ம புக்கில் இருக்குது செவன்த் டைம், செவன்த்தில் ஃபஸ்ட் டைமில் இருக்குது. சொல்லும் பொருளும், ஈன்று என்றால் தந்து, கழித்திடன மகிழ்ந்திட, கொம்பு என்றால் கிளை. நெக்ஸ்ட் வந்து நச்சவரம் அப்படின்னா விடமுள்ள பாம்பு, நச்சு அப்படின்னா விஷத்து தான் சொல்லுவாங்க. ஸோ அதனால் நச்சவரம் அப்படின்னா விடமுள்ள பாம்பு. அதிமதுரம், அதினா மிகுந்த, மதுரம்னா சுவை. சரிங்களா, அதிமதுரம் அப்படின்றாங்க, மிகுந்த சுவை. விடுதி என்றால் தங்கும் இடந்த விடுதி, தீபம் என்றால் ஒளி. சரியான விடையை தேர்ந்தெடுத்து, வாழை கன்றை டேஸ் அப்படின்றாங்க. ஈன்றது நம்ம புக்கில் இருக்கிறது தான். காடு எல்லாம் என்பதனை பிரித்தது கிடைக்கும் சொல் காடு கூட்டல் எல்லாம். கிழக்கு கூட்டல் எடுக்கும், சாரி கிழங்கு கூட்டல் எடுக்கும், சேர்த்து எழுதுக அப்படின்றாங்க, கிழங்கு எடுக்கும் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் ராஜகோபால் என்ற இயற்பெயரை எந்த கவிஞர் பெற்றிருக்கிறார் என்றால் சுரதா. ஊமை கவிஞர் என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்டால் அதுவும் சுரதா. தேன்மழை, துறைமுகம், அமுதும் தேனும் முதலிய நூல்களை படைத்த கவிஞர் யார் அப்படின்னா அவரும் சுரதா தான். கார்த்திகை விளக்குகள் போன்று இருந்தவை டேஷ் அப்படின்றாங்க. மலர்கள், மலர்கள் எப்படி இருந்ததுதான், கார்த்திகை விளக்கு போல் இருந்தன அப்படின்றாங்க. டேஷ் கூவும், கூவும் அடி பாடலடியில் இடம்பெற்றுள்ள தகுந்த சொற்களால் நிரப்புக அப்படின்றாங்க. பூங்குயில் கூவும் அடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து போவோம், புது நடை போட்டது எது அப்படின்றாங்க. யானைகள், யானைகள் புது நடை போட்டபடி அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மோனை சொற்கள், எதுகை சொற்கள். எல்லாருக்குமே தெரியும் மோனை அப்படின்றது முதல் சொல் ஒன்றி வந்தால் அது மோனை. சரிங்களா, இரண்டாம் சொல் ஒன்று வந்தால் அது எதுகை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கார்த்திகை காடெல்லாம், பார்த்திட பார்வை, காடு காய்கனி, குரங்கு குடியிருக்கும். ஸோ இதில் பாருங்கள் முதலெழுத்து எல்லாத்துலேயுமே ஒன்றாக இருக்கிறதுனால அது மோனை. இரண்டாம் எழுத்து ஒன்று இருந்தால் அது எதுகை. சரிங்களா, குரங்கு மரங்கள் கார்த்திகை பார்த்திட. ஸோ ரா ரா இர் இர் அதே மாதிரி சிங்கம் எங்கும். ஸோ இது மாதிரிலாம் வரும், இரண்டாம் எழுத்து ஒன்று வருவது எதுகை. கழித்திடவே அப்படின்றாங்க, குளிர்ந்திடவே அப்படின்னு சொல்லி வருது. நெக்ஸ்ட் போவோம், ஏ ஏபுச்சொற்றொடர், அதாவது கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்பினேஷனாக முடியணும். சரிங்களா, குடியிருக்கும், நிழல் கொடுக்கும், ஈட்டெடுக்கும், அதே மாதிரி தடையிருக்கும். சரிங்களா, ஸோ இதெல்லாம் வந்து அந்த கும் கும் அப்படின்றது ஒன்றி வருதுனால அது வந்து பார்த்திங்கன்னா நேதது ஏபு சொற்கள். நெக்ஸ்ட் பொறுத்துக்க, அதிமதுரம் மிகுந்த சபை, கழித்திட மகிழ்ந்திட, கொம்பு கிளை ஈன்றுனா தந்து. அதுக்கடுத்தது இன்னொரு பொறுத்துக்கு கொடுத்துருக்குறாங்க பாருங்களேன், மயில்கள் கிழங்குகளை, மயில்கள் கிழங்குகளை, மயில்கள் கிழங்குகளை தோண்டி உண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மயில்கள் வந்து நடனமாடும், பன்றிகள் தான் வந்து அந்த கிழங்குகளை தோண்டி உண்ணும், பாம்புகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா பாம்புகள் வந்து கலக்கம் அடையும், யானைகள் அப்படின்றது புது நடை போடும், யானைகள் அப்படின்றது புது நடை போடும். ஸோ அதாவது இங்கே வந்துருக்கணும் நடத்தில. சரிங்களா, அது கொஞ்சம் மிஸ் ஆகிட்டேக்குது. சரி, வச்சு அடுத்து போவோம். டேஸ் நமக்கு எப்போதும் காட்சிக்கு இன்பம் தரும் அப்படின்றாங்க. காடும் கடலும், காடும் கடலும் நம்மளுக்கு எப்போவுமே எப்படி இருக்கும், சந்தோஷம் தான் கொடுக்கும் அப்படின்றாங்க. ஓமைகளை பயன்படுத்தி கவிதை எழுதுவதில் வல்லவர் யார், சுரதா. சரிங்களா, ஓமைகளை பயன்படுத்தி கவிதை எழுதுவர் சுரதாவின் கவிதை. சுரதாவின் கவிதைகள் என்ற நூலில் காடு என்னும் கவிதை அமைந்த பகுதி எது அப்படின்றாங்க. அது வந்து இயற்கை எழில். சரிங்களா, இயற்கை எழில் சுரதாவது வந்து இப்போ இயற்கைனா காடு அப்படின்றது ஒரு இயற்கை தானே, ஸோ இயற்கை எழில். நெக்ஸ்ட் வந்து காடு என்ற கவிதை அமைந்த பா வகை வந்து கிளிக்கண்ணி. சரிங்களா, கண்ணியே கிளியே அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா, அடுத்து போவோம். நரி கூட்டம், அதாவது நரி கூட்டம் ஊழையிடும், நரி ஊழையிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதில் வெற்றி பெற, நான் சொன்னேன் இல்லையா டுவெல்த்துலேயோ லெவன்த்துலேயோ வருதுன்னு சொன்னேன், இதில் இது பாருங்கள், இதில் வெற்றி பெற சுரதா. மக்கள் பேசும் எளிய சொற்கள் தொடர்களாக அமைப்பது உரை நடை, உரை நடை. அடுத்து பாருங்கள், சிறந்த படைப்புகள் உருவாக பெரும் துணையாக இருப்பது கல்வி. அடியின் கீழே அமைந்திருந்தால் வருவது எது அப்படின்றாங்க, கீழே இருந்தால் அது தொடை. இரண்டு சீரான இடைவெளியில் வருவது தலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எதுகை மோனை இல்லாமல் அடியளவு அறிந்திடாமல் வருவது எது அப்படின்றாங்க, உரை நடை. வெள்ளைப்பாட்டின் இறுதி சீர் தருவது காசு அப்படின்றாங்க. முன்னோர் போல்
காற்று வந்தால் உள்ளத்தில் விளைவது அறம் பொருள். முன்னேற்போர் காற்று வந்தால் உள்ளத்தில் விளைவது அறமும் பொருளும். சுரதாவின் இயற்பெயர் ராஜகோபாலன். படுத்திருந்தால் சாறு வரும், வயலில் தண்ணீர் பாய்ந்திருந்தால் ஏர் வரும், அடியின் கீழ் அடியிருந்தால் தொடை வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ கூட்டு ரெண்டுமே சரி அப்படின்றாங்க. எதுகை மோனை சேர்க்காமல் அடியளவை அறிந்திடாமல் வருகின்ற வடிவம்தான் வசனம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. காரணம் வந்து எளிய மக்கள் பேசும் எளிய சொற்கள் தொடர்களாக அமைப்பதே உரை நடை அப்படின்னு சொல்கிறாங்க. கூற்று சரி, காரணம் சரி. நெக்ஸ்ட்டு கூற்று, எழுத்தெண்ணி முன்னோர் போல் கற்று வந்தால் அறம் பொருள் உள்ளத்தில் விளையும், தேமாவும் புலிவாவும் மரத்தில் காய்க்கும், சீர்களிலும் அக்காய்கள் நன்கு காய்க்கும் அப்படின்னாங்க. ஸோ ரெண்டு கூற்றுமே சரி. ப்ளஸ் டூ புக்களுக்கு இது. நெக்ஸ்ட்டு, சரியானதை தேர்ந்தெடு. பூக்கும் வரை பூ என்போம், ஆக்கிய பின் அரிசி என்போம், யாப்பில் வந்தடங்கும் வார்த்தைகளே செய்யுள் என்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கவிதை நடை உரை நடையும் வெவ்வேறு அல்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ சரியானது எது அப்படின்னா, கவிதை நடையும் சாரி, யாப்பில் வந்தடங்கும் வார்த்தைகளே செய்யுள் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து சரியானதே ஆன்சர். நெக்ஸ்ட்டு, சரியானதை தேர்ந்தெடு அப்படின்றாங்க. வெண்மதியும் செங்கதிரும் முகிலும் வேறு அப்படின்றது வந்து சரியான ஆன்சர். வெண்மதியும் செங்கதிரும் முகிலும் வேறு. அடுத்த க்வெஸ்சன், பொருந்தாததை தேர்வு செய்ய அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆப்ஷன் சி பாருங்கள், விண்மதியும் செங்கதிரும் முகிலும் வேறு வேறு இல்லை அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அது வந்து பொருந்தாதது அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு பொறுத்துக்க, பழம் என்றால் பொருந்தாததை தேர்ந்தெடு. பொறுத்துக்கல, பொருந்தாததை தேர்ந்தெடு. பழம் என்றால் சாறு கரெக்டு, தண்ணீர் அப்படின்றது ஏரி தான், அடினா இரண்டு சீர் இடை அப்படின்றது தவறு, பா அப்படின்னா தொடையை நான்கு வகைப்படம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. அதாவது தொடை வந்து நான்கு வகைப்படம், இரண்டு அடி சீர்கள் வந்து இரண்டும் சீர்களையும் இடையே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பொறுத்துக்க, தொடைகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தொடைகள் வந்து பாக்கள் அப்படின்றாங்க. தலைகள் சிடரின் இடைவெளியில், எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எழுத்துக்கள் அப்படின்னா அசைகள், அடியின் கீழ் அடிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா தொடையடிகள் அப்படின்றாங்க, தொடைகள். நெக்ஸ்ட்டு, எரு அப்படின்னா பயிர், கேள்வி என்றால் ஆராய்ச்சி, அத்தி இரவு என்றால் குளிர், காற்றால் விரிவது அறம் பொருள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, இதில் வெற்றி பெற என்னும் சுரதாவின் பாடலில் இடம்பெற்றுள்ள பா வகை எது அப்படின்றாங்க. நேரிசை ஆசிரியப்பா, என்சீர் கழில்நடிலடி ஆசிரிய விருத்தம், இதில் வெற்றி பெற என்னும் சுரதாவின் கவிதை இடம்பெற்றுள்ள தொகுப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ துறைமுகம் அப்படின்றது வந்து அவருக்கு பொருத்தமானது. நெக்ஸ்ட் வந்து, ஊமை கவிஞர் என்று சிறப்பிக்கப்படுபவர் சுரதா. சுரதா நடத்திய இதழ் வந்து காவியம். சுரதா என்பதன் விரிவாக்கும் சுப்பிரத்தின தாசன். இலக்கியம், விண்மீன், ஊர்வலம் போன்றவை இலக்கிய ஏடுகளை நடத்தியவர் யார்? விண்மீன், ஊர்வலம் இதெல்லாம் வந்து சுரதா தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சுரதா பெற்றுள்ள விருதுகள், தமிழக அரசனுடைய கலைமாமன் விருது. நெக்ஸ்ட் வந்து பாரதிதாசன் விருது வாங்கியிருக்கிறாங்க. தஞ்சை தஞ்சை பல்கலைக்கழகத்தினுடைய ராஜராசன் விருது இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. மூன்றுமே சரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தேமாவும் புலிமாவும் மரத்தில் காய்க்கும், சீர்களிலும் அக்காய்கள் நன்கு காய்க்கும் என்று எழுதியவர் யார் அப்படின்றாங்க. சுரதா தான். விண்வேறு விண்வெளியில் இயங்குகின்ற விண்மதியும் செங்கதிரும் முகிலும் வேறு, இடம்பெற்றுள்ள இலக்கியம் வேறு அப்படின்னு சொல்கிறது வந்து எதுகை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, வேறு வேறுன்னு வரதுனால. நெக்ஸ்ட் வந்து, சுரதாவின் காவியம் என்னும் இதழ் முழுக்க முழுக்க கவிதைகளை கொண்டது. சரிங்களா? காவியம் வந்து முழுக்க முழுக்க கவிதைகள் மட்டும்தான் இருக்கும். தேன்மழை, துறைமுகம், மங்கையக்கரசி, அமுதும் தேனும் உள்ளிட்ட நூல்களை படைத்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுவும் சுரதா தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 11 பக்கம் நம்ம பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புகிறேன். இந்த PDF வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பிளேலிஸ்ட் லிங்க் நான் தரேன், டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.